வணக்கம். செய்தி சுருக்கம். கோயம்பேடு கொரோனா முதல் மரணம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்த 66 வயதுடையவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். கோயம்பேடு மார்க்கெட்டில் உறுதியான கொரோனா கேஸின் முதல் பலி இதுதான். வைரஸ் பாதிப்பால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 80 வயதுடையவரும் சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடையவரும் இன்று பலியாகினர். ராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் திருவேற்காடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரும் மரணமடைந்தார். சென்னையில் 4 பேர் மரணமடைந்ததால் தமிழகத்தின் கொரோனா பலி எண்ணிக்கை 41 அதிகரித்தது. ரயில் மோதி 15 தொழிலாளர்கள் பலி. வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப அரசு சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது. ஆனாலும் பல தொழிலாளர்கள் நடந்தே ஊருக்கு செல்கின்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் வேலை பார்த்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 20 தொழிலாளர்கள் நடந்தே சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். அவுரங்காபாத் மாவட்டம் கர்மத் என்ற இடம் அருகே வந்தபோது இரவாகிவிட்டது. சாப்பிட்டுவிட்டு தண்டவாளத்திலேயே படுத்தனர். அதிகாலை 5 அனைவரும் அயர்ந்து தூங்கிய போது சரக்கு ரயில் மோதியது. இதில் 15 தொழிலாளர்கள் இறந்தனர். 5 தொழிலாளர்கள் காலையிலேயே எழுந்துவிட்டதால் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். உதவியாளருக்கு கொரோனா, பீதியில் ட்ரம்ப். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் டிரம்பின் உதவியாளராக பணிபுரிகிறார். அதிபர் அணியும் டிரெஸ்ஸில் இருந்து அவரது அனைத்து தேவைகளையும் பார்த்துக் கொள்வது இவரின் வேலை. ஒயிட் ஹவுஸில் டிரம்புடன் கூடவே இருக்கும் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என உறுதியானது. விஷயம் தெரிந்ததும் டிரம்ப் ஆடி போனார். ஒயிட் ஹவுஸில் பணிபுரியும் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்க உத்தரவிட்டார். அவருக்கும் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. ரிசல்ட் நெகட்டிவ் வந்தது. பெருமூச்சு விட்டார். ஆனாலும் கொரோனா பயம் அவரை விட்டு நீங்கவில்லை. மக்களுக்கு அட்வைஸ் செய்யும் டிரம்ப் சில நேரங்களில் மாஸ்க் அணியாமல் சுற்றி வருவதை அமெரிக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.